பேராசிரியர் சோசோ மீனாட்சி சுந்தரம் அவர்களின் 4வது நாள் சொற்பொழிவை கேட்க வந்திருக்கோம். உங்கள் அனைவரையும் சைவ மன்றத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றேன். இன்று பேராசிரியர் அவர்கள் சொற்பொழிவு ஆற்றும் தலைப்பு நாயன்மார்களின் பக்தி வைராக்கியமும் நடைமுறை வாழ்க்கையும் என்பது பற்றி சொற்பொழிவாற்றுவார். ஐயா அவர்களிடம் நாங்கள் சைவமன்றம் 19 தலைப்புகளை கொடுத்திருந்தோம். 12 நாட்கள் பேசும்படியும் கேட்டோம். எங்களுடைய கோரிக்கைக்கு சந்தோஷத்துடன் வரவேற்று அவர் எங்களுக்கு சொற்பொழிவாற்ற வந்திருக்கிறார். அவரை சொற்பொழி இங்கு மதுரையிலிருந்து வெங்கடேஸ்வர ஆலயத்தினர் கடந்த 26ஆம் தேதி திருத்தொண்டர் விழாவிற்கு அழைத்திருந்தனர். அந்த நேரத்தில் எமக்கும் இங்கு சைவ மன்றத்தின் பக்தர்களுக்கு பேசுவதற்கு அவருக்கு வாய்ப்பளித்தனர். அதற்கு வெங்கடேஸ்வர ஆலய தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சைவ மன்றத்தின் சார்பில். இப்பொழுது ஐயா அவர்கள் தனது மன்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரங்கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும் சிரங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணிவேலியன் அலையில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, இந்த பெரிய வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய சிட்னி வெங்கடேச பெருமாள் ஆலயத்தைச் சேர்ந்த நிர்வாக பெருமக்கள், சைவ மன்றத்தின் நிர்வாக பெருமக்கள், இந்த முருகன் ஆலயத்தைச் சேர்ந்த நிர்வாக பெருமக்கள் ஆகிய எல்லோருடைய திருவடிகளையும் வணங்கி, உங்களை எல்லாம் வணங்கி இன்றைய உரையை தொடங்குகின்றோம். தமிழ்நாட்டிலே மற்ற நூல்களுக்கு இல்லாத பெருமை பெரிய புராணத்துக்கு உண்டு. கம்பராமாயணத்துக்கு இல்லாத பெருமை பெரிய புராணத்துக்கு உண்டு. பல நூல்கள் வடமொழியிலிருந்து தமிழுக்கு வந்தன. மகாபாரதம் வடமொழியிலிருந்து தமிழுக்கு வந்தது. வியாச பாரதம், இங்கே வில்லி பாரதம், பெருந்தேவனார் பாரதம். ராமாயணம் வால்மீகி பாடியது, அங்கிருந்து தமிழுக்கு இங்கே வந்தது கம்பராமாயணம். ஒரே ஒரு நூல் மட்டும் இங்கே இருந்து வடமொழிக்கு போயிற்று. முதலில் எழுதப்பட்டது தமிழில், இங்கே இருந்து வடமொழிக்கு அதை மாற்றிக்கொண்டார்கள். உபமன்யு பக்த விலாசம் என்று பெயரை மட்டும் மாற்றிக்கொண்டார்கள். அந்த நூலுக்கு பெயர்தான் திருத்தொண்டர் புராணம் என்ற பெரிய புராணம். புரியறாப்பில் சொன்னா மற்றதெல்லாம் இம்போர்ட், இது மட்டும் எக்ஸ்போர்ட். தமிழில் இருந்து மற்ற இடங்களுக்கு வடமொழிக்கு போனது இந்த நூல். அதனாலே இந்த நூலுக்கு ரொம்ப மதிப்பதிகம்.
சிவா. திருமுறைகள் 12, அந்த 12 இது சிறந்தது. என்ன சார் பட்டி மண்டபமா போடுறீங்க அப்படின்னு கேட்கப்படாது. திருமுறைகள் மொத்தம் ஒவ்வொரு திருமுறையும் எத்தனை பாட்டு கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்க. எந்த திருமுறையில் பாட்டு அதிகம்? பெரிய புராணத்துல தான் பாட்டு அதிகம். முதல் திருமுறை, இரண்டாம் திருமுறை, மூணாம் திருமுறை, மூணையும் சேர்த்தாலே 4000 சொச்ச பாட்டு தான். 4 திருமுறை, 5 திருமுறை, 6 திருமுறை அப்பர் சுவாமிகள் 3000 சொச்சம் பாட்டுத்தான். 7 திருமுறை சுந்தரமூர்த்தி 1020 பாட்டுத்தான். 8 திருமுறை திருவாசகம் திருக்கோவையார் 658-1058 பாட்டு. 9 திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு 300 பாட்டு. 10 திருமுறை திருமந்திரம் 3047 பாட்டு. 11 திருமுறையும் அதே அளவுக்கு கம்மி தான் பாட்டு, அதிகம் கிடையாது. 12 திருமுறை ஒன்றுதான், 4286 பாட்டு. திருமுறைகளில் பின்னால் சேர்க்கப்பட்டது பெரிய புராணம். நம்பியாண்டார் நம்பிகள் 11 திருமுறைகளை தொகுத்து விட்டார். அது ராஜராஜ சோழ தேவன் காலம், கிட்டத்தட்ட 10 நூற்றாண்டு. 10 நூற்றாண்டிலே திருமுறைகள் 11 வரை சேர்க்கப்பட்டு விட்டன. சேர்க்கிறார், அதுக்கப்புறம் 200 பின்னாலே அவதாரம் செய்கிறார். 12 நூற்றாண்டிலே சேர்க்கிறார் அவதாரம். 1140-45 அதை ஒட்டிய காலகட்டத்தில் பெரிய புராணம் எழுதப்பட்டது. கடைசியா எல்லாரும் சேர்ந்து இதை 12 திருமுறையாக சேர்த்து வைத்தார்கள். ஆக திருமுறைகள் 12 புகழ் பெற்றது பெரிய புராணம். இன்னொன்று தெரியுமா, வடமொழியில பெரிய புராணத்தை 3 மொழிபெயர்த்தார்கள். 1 உபமன்யு பக்த விலாசம், இன்ன 1 அகஸ்திய பக்த விலாசம், இன்ன 1 ஸ்ரீ தத்துவ நிதி. அப்படியே பெரிய புராணம் வடமொழியில இது வந்ததுக்கு அப்புறம் 12 பின்னாலே பெரிய புராணம் 3 வகையாக மொழிபெயர்க்கப்பட்டது. கன்னடத்திலே புராதன ரெகளே பெரிய புராணம், கன்னடத்தில். தெலுங்கில் சிவபக்த சரிதம் பசவ புராணம், மராத்தியில மராத்தி பக்த விலாசம். அப்படியே நம்ம கதை பெரிய புராணம் இத்தனை மொழிபெயர்ப்புக்கு உள்ளாயிற்று. ஆங்கிலத்திலே வன்மீகநாதன் என்பவர் பெரிய புராணத்தை மொழிபெயர்த்தார். அவருக்கு அடுத்து T.N. ராமச்சந்திரன் என்பவர் பெரிய புராணத்தை மொழிபெயர்த்தார். சில மாணவர்கள் ரஷ்யாவிலிருந்து வந்தார்கள், நால்வரை பற்றி படித்தார்கள், ரஷ்ய மொழியில் ஒரு நூல் எழுதினார்கள். நால்வர் பெருமை ரஷ்ய மொழியில் இன்றைக்கு இருக்கிறது. சௌந்தரிய லகரின்னு ஆதிசங்கரர் அப்போ பாடினார். கிட்டத்தட்ட 7 பிற்பகுதி, ஞானசம்பந்தருக்கு பின்னால் வந்தவர் ஆதிசங்கரர். அது எப்படி சார் சொல்றீங்க, ஞானசம்பந்தரை ஆதிசங்கரர் பாடுறார், திராவிட சிசுன்னு பேர் வைக்கிறார். திராவிட சிசு பிராட்டியினுடைய பாலை உட்கொண்டமையினாலே பேச தொடங்கிற்று. சௌந்தரிய நகரியில சொல்றார், திருஞான சம்பந்தருக்கு இறைவி கொடுத்த பால் அவரை சிறந்த தமிழ்கவியாக மாற்றுமானால் இறைவியினுடைய அருள் கிடைத்தால் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. யாரு பாடுறா, ஆதிசங்கரர் சௌந்தரிய நகரியில பாடுறார். சிவானந்த நகரின்னு ஒரு நூல் எழுதினார், அதுவும் ஆதிசங்கரர். அதுல கண்ணப்ப நாயனாரை குறிப்பிடுகிறார். ஒரு வேடனுடைய செருப்புக்கால் பட்டது இறைவனுக்கு இனிப்பாய் இருக்குமானால் அன்பு எதைத்தான் சாதிக்காது. இதெல்லாம் ஆதிசங்கரர் பெரிய புராண செய்திகளை சொல்கிறார். தெலுங்குல பின்னால வேற பல நூல்கள் வந்தன. தெலுங்குல சிவதத்துவ சாரமு ஒரு நூல், ஹரவிலாசம், ஹரன்னா யாரு, சிவபெருமான், ஹரவிலாசம், 63 நாய ஊர்லு, அப்படியே 63
நாய உருளு அறவை மூவியரு சிவபத்துவ சரிதமு சேக்கிழார் சிஞ்சின பெரிய புராண முனகு. அப்படியே சேக்கிழார் சிஞ்சின பெரிய புராண முனகு இத்தனை நூல் தெலுங்குல. ஆரம்பம் சேக்கிழார் காலத்தி மகாத்மியம்னு ஒரு நூல் இருக்கு தெலுங்குல, அது அப்படியே கண்ணப்பருடைய வரலாற்றை பேசுகிறது. பெரிய புராணம் இத்தனைக்கும் தொடக்கமாக இருக்கிறது. பெரிய புராணத்தில் எத்தனை நாயன்மார்கள்? 63. தொகையடியார்கள் 9 பேர். அவங்களை கொஞ்சம் ஓரத்தில் வச்சுக்குவோம், என்ன கரெக்டாக சொல்ல முடியாது எத்தனை பேருன்னு நம்ம சொல்ல வராது. இந்த 63 பேரில் அற்புதமாக பாடல் பாடியவர்கள் எத்தனை பேர்? சும்மா லேசாக ஒரு பார்வை பார்க்குறேன். அப்பர் பாடியிருக்கார், சம்பந்தர் பாடியிருக்கார், சுந்தரர் பாடியிருக்கார், மூணாச்சி திருமூலர் பாடியிருக்கார், காரைக்கால் அம்மையார் பாடியிருக்கார், சேரமான் பெருமாள் பாடியிருக்கார், ஐயடிகள் காடவர்கோன் க்ஷேத்திர வெண்பா பாடியிருக்கார். அப்ப எத்தனை பேர் ஆச்சு? 7 பேர். திரும்ப சொல்லவா? மூவர் அது தெரியும், திருஞான சம்பந்தர், அப்பர் சுவாமி, சுந்தரர், திருமூலர் 4, காரைக்கால் அம்மையார் 5, ஐயடிகள் காடவர்கோன் 6, சேரமான் பெருமாள் 7. அப்போ திருமுறைகள் 12 திருமுறை. திருமுறை ஆசிரியர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 27 பேர். அது ஒரு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா. நமக்கு எத்தனை ராசி? மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், 12 ராசி. இந்த 12 ராசிக்குள்ள எத்தனை நட்சத்திரம்? 27 நட்சத்திரம். திருமுறை 12, திருமுறை ஆசிரிய பெருமக்கள் 27 பேர். இதெல்லாம் கடவுள் கிருபை. இன்னும் ஒண்ணு தெரியுமா? இந்த 27 பேர்ல சிவபெருமானும் ஒருவர். ஒரு பாட்டு பாடி இந்த பட்டியல்ல அவர் பேர் வாங்கிட்டார். அவருக்கு ஒரு ஆசை, திருமுறை ஆசிரியர் பட்டியல்ல நம்ம பேர் இருக்கணும், சங்க புலவர்கள் நம்ம பேர் இருக்கணும். 49 சங்க புலவர்கள்ல முதல் பேர் இறையனார். சங்கநூல் ஒரு பாட்டு பாடியிருக்கார் தெரியுமா? சங்கநூல்ல பாடியிருக்கார், கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடிமோ. தருமிக்கு பொற்களி பாட்டு எழுதி கொடுத்தார்ல, அப்ப எழுதியிருக்கார். அப்போ சங்க புலவர்கள் வரிசையில வந்துட்டார். குறுந்தொகையில அந்த பாட்டு ஏற்றப்பட்டு விட்டது. சங்கப்புலவர்கள் 49 பேர் திருவீதி உலா வந்தா முதல்ல சொக்கலிங்க பெருமான் வருவார். என்ன அவர் ஒரு பாட்டு பாடிட்டார்ல. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் ஊர்வலம் விட்டா முதல்ல சொக்கலிங்க பெருமான் வருவார். ஏன்? இதுல ஒரு பாட்டு பாடிட்டார். சேரமான் பெருமாளுக்கு சீட்டு கவி எழுதி கொடுத்தார். பானபத்திரன் மதுரையில ஒருத்தன், வசதி குறைவு, பைசா கிடையாது, நல்லவன், பக்தன், கல்யாணம் பண்ணிக்கணும், சொக்கலிங்க பெருமான் காலில் போய் விழுந்தான், பகவானே கல்யாணத்துக்கு பணம் வேணும், இவரே கொடுக்க வேண்டியதானே, இன்னும் கொடுக்கவா முடியாது, ஒரு கடிதாசி எழுதி கொடுத்தார், ரெக்கமெண்டேஷன் லெட்டர். நம்ம எழுதுற மாதிரி அன்னைக்கு, இன்னைக்கு இந்த கடிதாசி எழுதுறத நம்ம கல்லூரிகளில் ஒரு வருஷம் பூரா சொல்லி கொடுக்குறாங்க, கமர்ஷியல் கரஸ்பாண்டன்ஸ், ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ், சல்யூட்டேஷன் மேட்டர், கடந்து தவிக்கிற பையன். அப்போ தெளிவா சிவபெருமான் ஒரு கடிதம் எழுதுகிறார். முதல்ல ஃப்ரம் அட்ரஸ், யார் எழுதுறாரோ அவர் பேர். அடுத்தாப்புல டு அட்ரஸ், யாருக்கு எழுதுறாரோ அவர் பேர். அடுத்தாப்புல என்ன செய்தியோ அது. கடைசியா இந்த காரியம் நீ பண்ணணும்னு ஒரு வேண்டுகோள். முடிஞ்சு வச்சு கடிதம். மதிமதி புரிசை மாட கூடல் கூடல் மதுரை. மதுரையில சந்திரன் வந்து மாடத்துல தங்கி இருப்பானா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மாடன் சந்திரன் அவ்வளவுக்கு உயரமா இருந்துச்சான், சந்திரன் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு மதுரையில உள்ள மாடத்துல வந்து உட்கார்ந்துட்டு போவானா? மதி மலி புரிசை, புரிசைன்னு சுத்தி இருக்கிற மதில், மதி மலி புரிசை மாட கூடல். அடுத்து என்ன தெரியுமா? அன்னம் பயில் பொழில் ஆதவாய். அன்னம், அன்னம் என்ன செய்யும்? பாலை மட்டும் எடுத்து சாப்பிட்டு தண்ணியை விட்டுரும்,
நீங்க அன்னம் பார்த்துருக்கீங்களா? புத்தகத்துல தானே பார்த்தோம். அன்னத்தை பார்க்கணும்னா ஒரு தடவை கைலாஷ் யாத்திரை பண்ணுங்க. மானசரோவரில் அன்னப்பறவை இருக்கு. நாங்கள் மானசரோவரில் குளிச்சுட்டு வெளியில் வர்றோம், ரெண்டு அன்னப்பறவை கம்பீரமாக அப்படி ஒன்று ஒன்று இடிச்சுக்கிட்டு வருது. ஆணும் பொண்ணும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் சந்தோஷம் தெரியுமா? அப்பர் சுவாமிக்கு கிடைச்ச கைலாச காட்சி எங்களுக்கு அன்னப்பறவையில் கிடைச்சி இன்னைக்கு இருக்கு. வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும், அதுதான் வெள்ளை. இன்னைக்கும் மானசரோவரில் அன்னத்தை பார்க்கலாம். அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம். அவருக்கு பெர்மனன்ட் என்ன தெரியுமா? திரு ஆலவாய். அதான் பெர்மனன்ட் அட்ரஸ். மற்ற ஊரெல்லாம் அது கேம்ப். எந்த இத்தனை ஊர் இருக்கு சார்? பாடல் பெற்ற கஷேத்திரமே 276, பாடல் பெறாத கோயில் ஆயிரக்கணக்கில். இவர் எந்த ஊர் பேரை சொல்றார் பார்த்தீங்களா? அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய. மன்னிய என்றால் நிலை பெற்ற. மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம். ஆலவாயில் நிலை பெற்ற சிவபெருமான் உனக்கு எழுதக்கூடிய கடிதம். இது பிரம்ம அட்ரஸ். டூ அட்ரஸ் யாருக்கு? செருமாவுகைக்கும் சேரலன் காண்க. குதிரையில போகக்கூடிய சேர நாட்டு ராஜா இதை பார்க்கட்டும். ராஜா யானையில போவாரா குதிரையில போவாரா? ராஜா யானையில தானே போவாரு. மத்தவன் தானே குதிரையில போவான். சேரமான் பெருமாள் யானை மேல தானே வந்தாரு. இவர் என்ன குதிரையிலங்கிறாரு? யாரு? சிவபெருமான் எழுதுறாரு. செருமான்னா குதிரை. செருமாவுகைக்கும் சேரலன் காண்க. ஏன் தெரியுமா குதிரையின் எழுதினாரு? கடைசியிலே சேரமான் பெருமாள் குதிரையில தான் கைலாசத்துக்கு போறாரு, யானையில போகல. ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம், சேரமான் பெருமாள் குதிரையில தான் கைலாசம் போறாரு. அதனாலே சிவபெருமான் இப்பவே செருமா உகைக்கும் சேரலன் காண்க. இது வந்து டூ அட்ரஸ். அடுத்தாப்புல என்ன செய்யணும்? பண்பால் யாழ்பையில் பானபத்திரன். பண்போடு யாழ் மீட்டக்கூடிய பானபத்திரன் ரொம்ப பக்தன் அப்படின்னு சொல்லலாம். என் பக்தன் அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமான் அழகா ஒரு வார்த்தை வச்சார், தன்போல் என்பால் அன்பன். இதுக்கு மேல என்னங்க வேணும்? நீ எனக்கு எவ்வளவு பக்தனோ அது மாதிரி அவனும் பக்தன். இப்ப சேர்நாட் ராஜாவுக்கு சந்தோஷமா இருக்குமா இல்லையா? என்ன பக்தன்னு எம்பெருமான் ஏற்றுக்கொண்டு விட்டார். ரெகக்னிஷன். வீட்டுல அம்மா சமைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லணும், அது ரெகக்னிஷன். நாளைக்கு சாப்பாடு இன்னும் நல்லா இருக்கும். நீ என்னத்தை சமைச்சேன்னு அவ்வளவுதான் போயிடும். புரியுதா? சிவபெருமான் கொடுக்கிறார் பாருங்க, தன்போல் என்பால் அன்பன். சரி, என்ன வேணும்? தன்னை காண்பது கருதி போந்தனன். உன்னை பார்க்க வர்றான். பார்க்க வர்றான்னா போய் பார்த்துட்டா வரப்போறேன், பைசா கேட்க போறேன். நம்ம ஊரில் சொல்கிற மாதிரியா? நம்ம ஊரில் சாமிக்கு கும்பாபிஷேகம், அதான் ஐயாவை பார்த்துட்டு போகலாம்ட்டு வந்தேன். அர்த்தம் புரியுதா? இந்த பார்த்தாச்சில் போயிட்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏதோ பணம் கேட்கணும், அதை எப்படி சொல்கிறோம்? உங்களை பார்த்துட்டு போகலாம்னுட்டு வந்தேன். அந்த வார்த்தையை சிவபெருமான் வைக்கிறார் பாருங்க. 11 திருமுறை முதல் பாட்டு திருமுக பாசுரம்னு இதுக்கு பேர். பண்பால் யாழ்பையில் பானபத்திரன், தன்போல் என்பால் அன்பன், தன்னை காண்பது கருதி போந்தனன். நான் என்ன செய்யணும் அவன் கேட்கிறான். மான் பொருள் கொடுத்து நிறைய பொருள் செல்வத்தை கொடு, வர விடுப்பதுவே. அந்த ஆள் அங்கே வச்சுக்கிட்டுறத மதுரைக்கு அனுப்பு, அவன் யாழ் மீட்டினத்தான் எனக்கு ராத்திரிக்கு தூக்கம் வரும் அப்படின்னு அர்த்தம். அதானே பண்பால் யாழ்பையில் பானபத்திரன், தன்போல் என்பால் அன்பன், தன்னை காண்பது கருதி போந்தனன். மாண்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. எப்படி எழுதிவிட்டாரு பாருங்க. இவர் இதை எடுத்துக்கிட்டு சேரமான் பெருமாள்கிட்ட போனாரா? சேரமான் பெருமாளுக்கு இந்த கடிதத்தை பார்த்த உடனே சிவபெருமான் எனக்கு கடிதம் எழுதியிருக்காரா? கண்ணீர் விட்டார், அழுதார். பெருமானே, இவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருச்சு. ஐயா பானபத்தர் ராஜ்யத்தையே எடுத்துக்கிட்டேன். எப்படி இருக்கு? ராஜ்யத்தையே எடுத்துக்க. நம்மளா இருந்தா தேங்க்யூ, நீங்க எப்போ திரும்பி காட்டுக்கு போவீங்க, நான் ராஜ்யத்தை எடுத்துக்குவேன் அப்படித்தானே சொல்லுவேன் நம்மளா இருந்தா. பானபத்தரை என்ன தெரியுமா சொன்னா?
எனக்கு ராஜ்யத்தை வாங்கிக்கணும்னு கட்டளை இல்லை, பொருள் வாங்கிக்கணும்னு தான் எனக்கு கட்டளை. மான் பொருள் கொடுத்துன்னு தானே இருக்கு, ராஜ்யத்தை கொடுத்துன்னா இருக்கு. மான் பொருள் நிறைய பொருள் கொடுங்க போதும், எனக்கு ராஜ்யமெல்லாம் வேண்டாம். சிவாஜி மகாராஜா மகாராஷ்டிரத்தை ஆட்சி பண்ண பொழுது மேடையில் உட்கார்ந்து இருக்கிறார் மேலே. அவருடைய குருநாதர் சமர்த்த ராமதாசன் வெளியில வந்து நிற்கிறார் பிச்சைக்காரரா. இவருக்கு எல்லாம் சமர்த்த ராமதாசன் பாண்டுரங்க க்ஷேத்திரத்திலே வாழ்ந்தவர், பண்டரிநாதனை கும்பிடக்கூடியவர் சமர்த்த ராமதாசன். மூணு நாலு ராமதாசர்ல புகழ் பெற்ற ராமதாசர் சமர்த்த ராமதாசன். இன்னும் பத்ராசல ராமதாசர்லாம் இருக்கிறாங்க. சமர்த்த ராமதாசர் வாசப்பள்ள வந்து நின்று பவதி பிட்சாந்தேகின்னு கேட்கிறார். சிவாஜி மகாராஜா இறங்கி ஓடுறார். குருநாதர் வந்து பிச்சை கேட்கிறார் ராஜாட்ட, என்னத்தை கொடுக்கலாம், ஒரு 50 வெள்ளி 5000 வெள்ளி என்னங்க எவ்வளவு கொடுக்கலாம். குருநாதரே வந்து கேட்கிறார், ஒரு ஓலையை எடுத்து ஒரு சீட் எழுதி அவர் காவி பைக்குள்ள போட்டுட்டார். குருநாதர் காவி பைக்குள்ள கையை விட்டு எடுத்து பார்க்கிறார். சிவாஜி மகாராஜா, இதுவரை சம்பாதித்த என்னுடைய பொருள், என்னுடைய ராஜ்யம், என்னுடைய கோட்டைகள், என்னுடைய குதிரைகள், யானை, நான் எல்லாம் குருநாதன் திருவடிகளில் சமர்ப்பணம், மொத்தமா கொடுத்துட்டேன், ஒன்றும் மிச்சம் கிடையாது. அவ்வளவு யாருக்கு, குருநாதனுக்கு. நம்ம காலத்து சாமியாரா இருந்தா வாங்கி பையில போட்டுக்கிட்டு இவனை விரட்டிப்பாரு. இது சமர்த்த ராமதாசன். என்ன தெரியுமா சொன்னார், ஏண்டா என்ன என்ன சம்சாரியாக்கவா பாக்குற, இந்த ராஜ்யத்தை கொடுத்தா நான் விடிஞ்சா எந்திரிச்சா ராஜ்யத்தை நினைப்பனே தவிர ராமனை நினைக்க மாட்டேன். ஒன்னு செய், என்ன, நீ என்னுடைய பிரதிநிதி, யூ ஆர் மை ரெப்ரசன்டேட்டிவ். இந்தா உடை, காவி உடை கிழிச்சார், வச்சுக்கோ, இதுதான் உனக்கு கொடி. இன்னைக்கும் சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுடைய கொடி காவி துணி. பம்பாய் பக்கத்துல எல்லாம் நீங்க போனீங்கன்னா எங்கேயாவது காவி கொடி பறந்தா அது கோயில்னு அர்த்தம், பாதுகாப்பா போய் அங்க இருக்கலாம். எடுத்து கொடுத்தார், நீ என்னுடைய பிரதிநிதி, இந்த ராஜ்யத்தை ஒழுங்காக ஆட்சி செய், அப்படியே போயிட்டார். அதே மாதிரி இங்கே சேரமான் பெருமாள், சேரமான் பெருமாளுடைய பெருமைக்கு எல்லாம் கிடையாது. பூஜை பண்ணுவாரா, பூஜை எப்போ முடியும் தெரியுமா, நம்மளுக்கெல்லாம் பூஜை எப்போ முடியும், காலம்பட பூஜை ஆரம்பிப்போம், சட்னி வாசம் அடிச்சதுன்னா இங்கே மணியை வேகமாக அடிச்சிடுவோம். ஆமாம், ரெடி ஆகிடுச்சு, இந்த சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு போகணும்ல, இந்த ஆஃபீஸில் மேனேஜர் சத்தம் போடுவார்ல, சிவபெருமான் இன்னைக்கு நம்மளை விட்டா போகிறாரு, இன்னைக்கு கும்பிடாட்டி நாளைக்கு இந்த ஆஃபீஸர் நம்மளை திட்டுவாரே ஓடுறோமா இல்லையா. சேரமான் பெருமாளுக்கு பூஜை எப்போ முடியும் தெரியுமா, பாத சிலம்பு ஒலி கேட்குமா கனகன கனன்னு, கேட்ட உடனே ஆகா சிவபெருமானேன்னு கும்பிடுவாராம். அதோடு தான் பூஜை முடியுமா. ஒரு நாள் பூஜை முடிய நேரம் ஆச்சு, அங்கே மணி அடிக்கவே இல்லை, பாத சிலம்பு ஒலி கேட்கவே இல்லை. சேரமான் பெருமாளுக்கு தாங்க முடியாத சோகம், என்ன சோகம், நான் என்னமோ தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் இன்னும் பாத சிலம்பு ஒலி கேட்கவில்லை. உடைவாளை உருகி வெட்டிக்க போறார். சிவபூஜையில தப்பு பண்ணதுக்கு அப்புறம் இருக்கப்படாது. வேகமா சத்தம் கேட்டது கணகன கணகனன்னு, இந்த அவசரமா வர்றவங்க ஓடியாருவான் தெரியுமில்ல, வேகமா சத்தம் கேட்டது. என்ன பெருமானே ஏன் லேட்டுன்னு கேட்டார். இந்த காலத்துல இந்தியாவில் காலேஜுக்கு வர்ற பையனை கூட ஏண்டா லேட்டுன்னு கேட்க முடியாது. ஆமாங்க, வாத்தியார் உள்ள உட்காந்து பையனை பார்த்து, ஏண்டா காலேஜுக்கு 10 மணிக்கு வர வேண்டிய நீ 11 மணிக்கு வர்றிய, ஏண்டா லேட்டுன்ட்டாராம். பையன் என்ன சொன்னான் தெரியுமா, சார் 5000 ரூபா கொடுத்து சீட்டு வாங்கியிருக்கேன், தெரிஞ்சுக்கணும், இந்த ஏண்டா லேட்டுன்னெல்லாம் கேட்கப்படாது. வாத்தியார் சொன்னாராம், உள்ள போய் உட்கார மடப்பயலை, நான் 5 லட்சம் ரூபா கொடுத்து வாத்தியார் மேலே வாங்கியிருக்கேன். நாம் எங்கே போய்கொண்டிருக்கிறோம், திட்டமிட்டு திசை தெரியாமல் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். கேட்க முடியல ஒரு பையனை பார்த்து ஏண்டா தாமதம்னு, சிவபெருமானை பார்த்து சேரமான் பெருமாள் கேட்கிறார். அதான் சார் சிவத்தினுடைய எளிமை. கடவுள் எவ்வளவு எளிமையா வரலாம், சிவபெருமானை பாருங்கள், பெரிய புராணம் அதுதான், அருமையில் எளிய அழகே போற்றி திருவாசகம்.
ஏன் தாமதம் கேட்கிறது யாரு? சேரமான் பெருமாள். சிவபெருமான் சொன்னாராம், சுந்தரமூர்த்தி சிதம்பரத்திலே என்னை பாடினான், கேட்டுக்கிட்டு இருந்தேன், நேரம் போறது தெரியலே. இவருக்கா நேரம் போறது தெரியலே? நம்ம தான் காலத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். அவர் காலனை உதைத்த காலர். அவருக்கு நேரங்காலம் கிடையாது, காலமும் கணக்கும் நீத்த காரணம். உடனே இவருக்கு என்ன தோணுது? அப்படியா? அப்படி ஒருத்தரா சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தரா சிதம்பரத்துல பாடினாரா? ஆகா, அவரை நான் பார்க்கணுமே. இங்க இருந்து ஓடுறார் சிதம்பரத்துக்கு சேர நாட்டு மகாராஜா. சேர நாடு மலையாளம், சோழ நாடு சிதம்பரம். அங்கிருந்து வர்ற குதிரையில புறப்பட்டு அல்லது யானையில புறப்பட்டு இங்க வந்து அப்படியே கண்ணீர் விட்டு அழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நண்பராகிறார் சேரமான் பெருமாள். எதுக்கு தெரியுமா இவ்வளவு சொல்ல வந்தேன்? இவ்வளவு வரலாற்றையும் சேக்கலார் பாடுறாரே, இந்த சேரமான் பெருமாள் வந்து ஒரு நூல் எழுதினார், எந்த நூலுக்கும் கிடைக்காத புண்ணியம் அந்த நூலுக்கு கிடைச்சி. இப்ப நான் என்ன சொன்னேன்? பெரிய புராணத்தில 63 நாயன்மார்கள். சரி, அதுல எத்தனை பேர் பாடல் பாடினார்கள்? 7 பேர். அந்த 7 பேர்ல ஒருத்தர் இந்த சேரமான் பெருமாள். கடைசி காட்சி ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம், திருவஞ்சை களம் மலையாளம். கொடுங்கலூர்ல இருந்து 3 கிலோமீட்டர் திருவஞ்சை களம். கொடுங்கலூர் பகவதி கண்ணகியினுடைய கோயில். கண்ணகி கையில சிலம்போட உட்கார்ந்திருக்கிற கோயில் கொடுங்கலூர். திருப்பறையாறு அங்கிருந்து கொடுங்கலூர். தெளிவா சொல்லப்போனா திருச்சூர், திருச்சூர்ல இருந்து திருப்பறையாறு, திருப்பறையாறுல இருந்து கொடுங்கலூர், கொடுங்கலூர்ல இருந்து திருவஞ்சைக்களம், திருவஞ்சைக்களத்தில இருந்து காலடி, திருவஞ்சைக்களம். அங்க நிற்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். வயசு 18. சில வரலாறுகள் நாளைக்கு நாளானைக்கு சொல்லுவேன். நான் அங்கங்க ஒவ்வொரு செய்தியை என் தலைப்பை ஒட்டி சொல்லிட்டு இருக்கிறேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு 18 வயசு போதும், நிம்மதி. 2 கொண்டாட்டி அதுக்குள்ள வாழ்க்கை போதும். எப்போ? 18 வயசுல. நமக்கு 100 வயசு ஆனா கூட ஒரு செஞ்சுரி போட்டுட்டோம், இன்னொரு செஞ்சுரி போடலாமான்னு நம்ம நினைக்கிறோம். 18 வயசு. வெறுத்தேன் மனை வாழ்க்கை, விட்டொழித்தேன் விளங்கும் குலை காதுடை வேதியனே. சிவபெருமானுக்கு கேட்டுருச்சு, ஓ நம்முடைய ஃப்ரெண்டு நண்பர் தோழன் வர்றேன்னு சொல்றான், புறப்படணும், நம்ம யானையை கொடுத்துட்டு போ. சிவபெருமானுக்கு ஒரு யானை தெரியுமா? இந்திரனுக்கு ஒரு யானை, அது ஐராவதம். அதுக்கு 4 தந்தம். சிவபெருமான் யானைக்கு பேரு ஐராவனம், அதுக்கு 2000 தந்தம். அடேங்கப்பா, யானை சிட்னியில இருந்தா தந்தம் கான்பரா தாண்டிரு, புரியுதா? அவ்வளவு முரட்டு யானை. யாருக்கு சொந்தம்? சிவபெருமானுக்கு சொந்தம். நம்ம யானையை எடுத்துட்டு போ தேவேந்திரா, ரொம்ப வேண்டியவங்களா இருந்தா நம்ம காரை எடுத்துட்டு போ சொல்லுவோம்ல, அது மாதிரி. அங்கிருந்து யானை புறப்பட்டது. இந்திரன்மால் பிரமன் எல்லா தேவர்களும் வந்தாங்களாம். யார கூப்பிட? சுந்தரமூர்த்தி சுவாமிய கூட்டிட்டு போவ. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்க திருவஞ்சை களத்துல நிக்கிறார். தலைக்கு தலை மாலை அணிந்ததுன்னே வந்தாங்க, கூப்பிட்டாங்க, யானை மேல உட்கார வச்சாச்சு. யானை மேல போகுது, இவர் தாளம் போட்டு பாடிக்கிட்டே போனார். தான் என்னை முன்படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே, நான் என்ன பாடல் அந்தோ நாயினேனை பொருட்படுத்து, வானவர் வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்தே, ஊனுயிர் வேறு செய்தான் யாரு? நொடித்தான் மலை உத்தமனே. நொடித்தான் மலைன்னா கைலாசம், கைலாசத்து பெருமான் என்னை ஊன் உயிர் வேறு செய்தான். இந்த உடம்பு வேற உயிர் வேறேன்னு ஆக்கிரமனுக்கு கூற்றுன்னு பேரு. கூற்றுவன் சொல்றமல்ல, ஏன் கூற்றுன்னு பேரு? கூறுபடுத்துறதுனால அவனுக்கு கூற்றுன்னு பேர். உடம்பு வேற உயிர் வேற, கூறுபடுத்துறதுனால அவனுக்கு கூற்றுன்னு பேர். புறப்பட்டாரா, மேல போறாரா? நண்பர் சேரமான் பெருமாளை நினைச்சார். நல்லது வந்தா நண்பனை நினைக்கணும், தானா தின்னு வீணா போக கூடாது.
நண்பனை நினைக்கணும். உலகத்துல நட்பு மாதிரி சிறந்தது கிடையாது. வடமொழியில ஒரு சுலோகம் சொல்லுவான் தெரியுமா, பாலையும் தண்ணீரையும் கலந்து அடுப்பில் வச்சுட்டாங்க. அந்த காலத்துல இந்தியாவில் பாலில் தண்ணி ஊற்றுவாங்க. இப்போ தண்ணீரை தான் பாலை ஊற்றுறோம், ஏதோ கலந்துருச்சு. இனிமே அதுக்கு என்ன பேரு? பாலுன்னு தானே பேரு, தண்ணின்னா பேரு. நண்பன் அப்படி இருக்கணும். ஏழையும் பணக்காரனும் சேர்ந்தா ஏழையே பணக்காரன் ஆக்கிரணும். இனிமே அதுக்கு என்ன பேரு? பாலுன்னு பேர். நம்ம வீட்டு அம்மா இந்த பாலையும் தண்ணீரையும் கலந்து அடுப்புல வச்சிருச்சு. பாலும் தண்ணீரும் நண்பர்கள். கொஞ்ச நேரம் ஆச்சு, தண்ணி சுடுது, பாலும் சூடாகுது. அப்படியே சூடாகிட்டே போகுது, பால் பொங்கி மேல வருது. நம்ம வீட்டு அம்மா என்ன பண்றாங்க, கொஞ்சம் தண்ணி அப்படி தெளிக்கிறாங்க. தெளிச்சா பால் என்ன ஆயிரும்? உள்ள அடங்கிடும். தெரியுமா, நான் பால் காய்ச்சி பழக்கம், அதனால சொல்றேன். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தண்ணியவும் பாலையும் சேர்த்து வச்ச உடனே வெப்பத்தில் தண்ணி ஆவியா போயிடுச்சு. பால் என்ன பண்ணுது? என்னுடைய நண்பன் தண்ணீர் ஆவியா போயிட்டானே, ஐயோ அப்படின்னு பால் தேடிக்கிட்டு மேலே வரையும். இந்த பால் பாஷை நம்ம விட்டு அம்மாவுக்கு தெரியும். அதனால தண்ணியைத்தானே தேடிட்டு வர்ற, இந்தா அப்படின்னு தண்ணியை தெளிச்ச உடனே நண்பன் வந்து விட்டான், பால் உள்ள அடங்கிருச்சு. இனிமே பால் காய்ச்சற போது இது நினைப்புக்கு வரணும். வடமொழி சுலோகம், நண்பன்னா அப்படி இருக்கணும். சிவபெருமானுக்கு நண்பன் சுந்தரமூர்த்தி சுவாமி, சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு நண்பர் சேரமான் பெருமாள் நாயனார். நண்பனை நினைச்சார் சுந்தரர், சேரமான் பெருமாள் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார். நினைச்ச உடனே டெலிபதி, இந்த கையில் என்ன செல்லா வச்சிருந்தாங்க? இல்லை, நினைச்ச மாத்திரத்தில் தெரிஞ்சது அவருக்கு, ஓ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்மை நினைக்கிறார். கொடுங்கலூர் அரண்மனை 3 கிலோமீட்டருக்கு மேல தூரம் திருவஞ்சைக்களம் குதிரையில வந்தார். அதுக்குள்ள யானை மேலே போயிடுச்சு. நிமிந்து பார்க்கிறார், யானை அங்கே போயிட்டு இருக்கு, தேவர்களெல்லாம் சுத்தி போயிட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சுது, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாசத்துக்கு போகிறார். சிவபெருமானே குதிரை காதுல ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அஞ்செழுத்து மந்திரத்தை சொன்னார். குதிரை பறக்க ஆரம்பிச்சு, பறந்து தேவர்களை சுத்தி யானைய சுத்தி ஒரு கும்பிடு போட்டுவிட்டு அதுக்கு முன்னால போகுது குதிரை. புரியுதா? அடியாருக்கு பெருமை, அடியாருக்கு அடியாருக்கு அதை விட பெருமை. ஆண் அடியாருக்கு பெருமையா, பெண் அடியாருக்கு பெருமையா? பெண் அடியாருக்கு தான் பெருமை. ஆண் அடியார் ஆண்டவனுக்கு மட்டும் தொண்டு செய்கிறார், இந்த பெண் அடியார் ஆண்டவனுக்கும் தொண்டு செய்து தன் வீட்டுக்காரனுங்கிற ஆண் அடியாருக்கும் தொண்டு செய்கிறார். அப்ப பெருமை யாருக்கு? நான் ஒண்ணும் தாய்மார்கள்ட்ட ஓட்டு வாங்க வேண்டியவில்லை, உள்ளதை சொல்றேன். பெருமை யாருக்கு? பெண் அடியாருக்கு. மனதினால் நீங்கள் பெண்ணாக மாறினால் அன்றி கடவுளை அடைய முடியாது. உடம்பளவில் ஆணா இருக்கலாம், தப்பில்லை. மனசளவில் பெண்ணுக்குரிய தியாகம், பெண்ணுக்குரிய நம்பிக்கை, பெண்ணுக்குரிய பக்தி இவ்வளவு வந்தாதான் நீங்க கடவுள்கிட்ட போக முடியும். அதனாலதான் நாயன்மார்கள் தங்களை பெண்ணாக மாற்றிக்கொண்டு பாடினார்கள். ஒரு பக்கம் இருக்கட்டும், சேரமான் பெருமாள் நாயனார் மேல போறாரா, அவருக்கு முன்னாலே ஒரு 98 வயசு கிழகி போயிட்டு இருக்கான். என்னடா வேடிக்கையா இருக்கு, நம்மளே இப்படி வர்ற, நமக்கு மேல பாதை எப்படி தெரியும்ல, இப்படி மேல போயிட்டு இருக்கு. நாங்கள் எங்க இந்தியாவில் ஊர்வலம் அந்த இடத்தை கடப்பதற்கு 6 மணி நேரம் ஆயிற்று. அதுவரை முதலமைச்சர் எழுந்து பார்த்து கொண்டே இருந்தார். 6 மணி நேரம் ஊர்வலம் எப்படி அங்கே இருந்து இங்கே புரிகிறாப்பல சொன்னா, அது வந்து ஹரிசாண்டல். நாம் சொல்ற ஊர்வலம் வெர்டிகல். நம்ம ஊர்ல ஊர்வலம் ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போகும், இது கீழே இருந்து மேல போயிட்டு இருக்கு. மேல போய் பார்த்தா ஒரு கிழவி அதுக்கு முன்னால போயிட்டு இருக்கா. யார் அந்த கிழவி? அவ்வையார். அந்த காலத்தில் ஒரு அவ்வையார் இருந்திருக்கா. திருக்கோவிலூர் வரலாறு பேசுகிறது. திருக்கோவிலூர் மெய்ப்பொருள் நாயனார் வாழ்ந்த இடம், சேதி நாடு. அதை பின்னால சொல்றேன். திருக்கோவிலூர்ல அவ்வையார் வழிபாடு பண்ணிட்டு இருக்கா பிள்ளையார. திடீர்னு தோன்றுச்சு, சேர்மான் பெருமானும் சுந்தரமூர்த்தியும் இன்னைக்கு கைலாசத்துக்கு போக தொடங்கி விட்டார்கள். இதெல்லாம் எப்படின்னு கேக்குறீங்களா? எல்லாம் டெலிவரி, ஞாபகம் வச்சுங்க.
அந்த காலத்துல நினைச்சதை தான் அறியக்கூடிய ஆற்றல் மனசுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு மனசே போச்சு, ஞாபக சக்தியே போச்சு. என் போன் நம்பர் எனக்கு நினைப்பில்ல, தட்டி விட்டுட்டு பார்க்கறேன், அப்படி ஆயிப்போச்சு. இது அந்த காலம். ஔவையாருக்கு தெரிஞ்சுதான் பூஜை வேகமா பண்ணினாலாம். பிள்ளையார் சொன்னாராம், என்னம்மா சீக்கிரம் சீக்கிரமா அபிஷேகம் பண்றியே, பால் அபிஷேகம் பண்ற பொழுது பால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊத்தணும், மடக்கு மடக்குன்னு ஊத்தப்படாது, கடவுளுக்கு மூச்சு பிடிச்சிக்கிறோம். கடவுள்னு நினைச்சுதானே சார் பால் அபிஷேகம் பண்றீங்க, கல்லுன்னு நினைச்சா பால் அபிஷேகம் பண்றீங்க, கடவுள்னு நினைச்சா கடவுளுங்கிற நினைப்போட அபிஷேகம் பண்ணா மெதுவாத்தான் பண்ணணும். நம்ம தேவைக்கு அவசரத்துக்கு இப்படி வாங்கி அப்படி ஊத்தி அப்படி வாங்கி அப்படி ஊத்தி அதுக்கு என்ன பண்றது, ஊத்துறவரையும் ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம என்ன கொஞ்சமா பால் அபிஷேகம் பண்றோம், பரிசுக்கு பால் வந்துகிட்டே இருந்தா அவர் என்னதான் செய்வார், மெதுவாத்தான் ஊத்தணும், மெதுவாத்தான் பால் அபிஷேகம் பண்ணணும், சரிதானா, மெதுவாத்தான் செய்யணும். என்ன பாட்டி இன்னைக்கு என்ன அபிஷேகம் ரொம்ப வேகமா பண்ற, இல்ல இன்னைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி கைலாசம் போறாராம், கவலைப்படாத பாட்டி மெதுவா பண்ணு, உன்னை நான் அங்க கொண்டு சேர்க்கிறேன். அப்புறம் என்ன, சீதக்கள வசந்தாமரை பூம்பாத சிலம்பு பறை செய்வாட பொன்னரஞானும் பூந்தியில் ஆடையும் வண்ண மருங்கில் வளந்தளகரிப்ப பேடை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேடமுகமும் விளங்கு செந்தூரமும் அஞ்சுகரமும் மங்குசபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாதிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச் சுவடும் இரண்டு செவியும் இலங்கு வன்முடியும் திரண்ட முப்பிரு நூர்த்திகள் ஒளிமாறும் சொற்பதம் கடந்த துரியமஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பகக்களிரே. நான் ஒரு பகுதி தான் சொல்லியிருக்கேன், அம்மா அவளதும் சொல்லி மூலாதார தக்கினியை சொல்லி கடல் மேல போறதை சொல்லி சத்தத்தின் உள்ளே சதா சிவங்காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுத்தி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொன்ற குலாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரை கடல் சரணி. பாட்டி பூஜை முடிச்சிட்டியா, முடிச்சிட்டேன். தும்பிக்கையில தூக்கினாரா, எல்லாத்துக்கும் முன்னால கைலாச வாசப்படியில போய் ஔவையார் நிக்கிறாளா இப்படின்னு திருக்கோவிலூர் புராணம் சொல்லுது ஒரு கதை. இதெல்லாம் பெரிய புராணத்துல கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன், மேல கைலாசத்துக்கு போயிட்டாங்க, சிவபெருமான பாக்குறாங்க, அது ஒரு பக்கம். சிவபெருமான யாரு முதல்ல பார்த்த, ஔவையார். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இந்தியாவில் ஒரு பழமொழி உண்டு தெரியுமா, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, ஔவையார் பார்ப்பது யாவர்க்கும் நன்று. அந்த காலத்தில் பழமொழி. ஔவையார் மேல போயிட்டா பெருமான் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டேன். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமி உள்ள வந்து காலில் விழுந்தான், சுந்தரா வந்தியா, 18 வருஷம் ஆச்சுப்பா கீழே போய், சேரமான் பெருமாள் வந்திருக்கிறார், நாம் அழைக்காமல் ஏன் வந்தார், வர சொல். சேரமான் பெருமாள் உள்ள போயிட்டார், சிவபெருமான் காலில் விழுந்தாராம், நாம் அழைக்காமல் ஏன் வந்தாள், கும்பிட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமியின் திருவருள் என்னை ஈர்த்து கொண்டு வந்து விட்டது. நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு, அடியார்களுடைய அருள் இருக்குமானால் நம்மை அது இழுத்து கொண்டு போய்விடும். ஒரு கேள்வி கேட்கட்டுமா, ஒரு வினா, அப்பர் சுவாமியை கல்லோட கட்டி கடல்ல போட்டாங்கல்ல, சுற்றுணை வேதியன் பாடினார் இல்ல, ஆமா சார் பாடினார், கல்லு மிதந்தது இல்ல, ஆமா அவரும் மிதந்தார். எனக்கு ஒரு சந்தேகம், அவர் மிதந்தது சரி, கல்லு ஏன் மிதந்துச்சு, ஏமா அவர் மட்டும் மேல வந்திருக்க வேண்டியதானே, கல்லை கழட்டி விட்டு விட்டு, கல்லும் மிதந்தது கல்லுக்கு மேல அவரும் மிதந்தார். ஏன் அப்படி, பெரிய தத்துவம் சேர்க்கலார் சொல்றார். என்ன தெரியுமா, ஒரு அடியாரோடு சேர்ந்தால் உயிரில்லாத கல்லும் கடலில் மிதப்பது போலே, ஒரு அடியாரோடு சேர்ந்தால் உயிருள்ள நீங்கள் பிறவி கடலில் மிதந்து கரையேறலாம். கல்லுக்கு உயிரா இருக்கு, நமக்கு உயிர் இருக்குல்ல, அதுதான் அதுக்கு அடையாளம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவருள் என்னை அழைத்து வந்தது. சிவபெருமான் ஒன்றும் பேசல, சேரமான் பெருமாள் காலில் விழுந்தார். நான் ஒரு உலா பாடியிருக்கிறேன், திரு கையிலாய ஞான உலா.
தாங்கள் திருச்செவி ஏற்று அருள வேண்டும். கைலாசத்தில் பாடப்பட்ட பாட்டு திரு கைலாய ஞான உலா. வேற யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல, சேரமான் பெருமாளுக்கு மட்டும்தான் கிடைச்சது. கைலாசத்தில் திருக்கைலாய ஞான உலா பாட பெருமானதை மகிழ்ச்சியோடு கேட்க, சுந்தரமூர்த்தி சுவாமி பாடின பாட்டு வேற கையில் இருக்க பக்கத்தில் திரும்பினாராம். இந்த பாட்டு கைலாசத்தில் இருந்தால் இந்த பூதங்களுக்கு ஒன்றும் பயன்படாது. தமிழ்நாட்டில் திருப்பிடவூர்னு ஒரு ஊர் இருக்கு, சாஸ்தா அந்த ஊரில் கொண்டே இதை சேர்த்து கொடுங்க. திருப்பிடவூர் எங்கே இருக்கு? திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கு. இப்போ அந்த ஊருக்கு பேர் தெரியுமா? திருப்பட்டுவூர்னு பேர். அப்போ அதுக்கு பேர் திருப்பிடவூர், இன்னைக்கு திருப்பட்டுவூர். பிரம்மாவுக்கு ஒரு கோயில் அங்கே சின்னதா, ஒரு பெரிய முனிவருடைய சமாதி, சிவபெருமான் அருமையான கோயில். அந்த இடத்திலே கொண்டு வந்து இந்த நூல் சேர்க்கப்பட்டது. எதுக்கு இவ்வளவுன்னு சொன்னு தெரியுமா? இந்த சேரமான் பெருமாள் எழுதிய நூல் மேலே சிவபெருமானுடைய சன்னிதானத்தில் அரங்கேற்றமாயிற்று. அப்படி இந்த சேரமான் பெருமாள் என்ன பண்ணினார்? பக்தி வைராக்கியத்தோடு இருந்தார். அது என்ன பக்தி வைராக்கியம்? பாத சிலம்போலி கேட்டாத்தான் பூஜையை முடிக்கிறது, கேட்கலையா விட்டுகிறது. இதுக்குத்தான் சார் பக்தி வைராக்கியம்னு பேர். சரியா போச்சா? ஒரு வரலாறு லேசா சொல்லியிருக்கேன்.